ஏன் பிஎஸ்என்எல்ல கால்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன் அந்த ரிங்கிங் டைம் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப லாங்கராக பிஎஸ்என்எல் மட்டும் கால் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சது சரிதான் அதுக்கான விடை இந்த வீடியோவில் பார்த்தலாம் நீங்கள் எந்த பிராண்டாக ஆகட்டும் ஜியோ ஆகட்டும் ஆர்டல் ஆகட்டும் விஐ ஆகட்டும் இவங்கெல்லாம் கால் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணுறாங்க இது வந்து ட்ராய் தெரிஞ்சே தான் விடுறாங்க இதெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஎஸ்என்எல் ஏன் லாங்கர் டியூரேஷனில் வந்து கால் போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்கான விடையும் இந்த வீடியோல ஃபுல் ஃபிளஜா பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கால் வருது அந்த கால் வந்து எவ்வளவு நேரம் வந்து ரிங் அடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் அடிக்குமா அப்படின்னு அப்படி இல்லை ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு செகண்டாவது வந்து அந்த கால் வந்து ரிங்கிங் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ட்ராயோட உத்தரவு இந்த செகண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் மற்ற பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பிஎஸ்என்எல் பண்ணும்போது இதே பர்டிகுலர் செகண்ட் தான் இருக்கும் கரெக்டாக நாற்பத்தஞ்சி செகண்ட் தான் ஆனால் இதே நீங்கள் விஐயிலேருந்து பண்ணாலும் சரி இல்லை ஜியோலேருந்து பண்ணாலும் சரி இல்லை ஏர்டெல்லேருந்து பண்ணாலும் சரி

அது மட்டும் இல்லாமல் ஜியோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ இவங்களோட கொஞ்சம் தாராள மனசோட இன்னும் ஒரு அஞ்சு செகண்ட் சேர்த்து குடுக்குறாங்க அதாவது முப்பது செகண்ட்ல இருந்து இருபத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா ரிங்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இது நீங்க ஏர்டெல் டு ஜியோ பண்ணாலும் சரி இல்லை ஜியோ டு ஜியோ பண்ணாலும் சரி இல்லை ஜியோவில் விஐ பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த டைமிங் தான் வந்து கீப் அப் ஆகுது ஸோ இதுதான் விஷயம் முதல்லலாம் ஜியோவும் சரி ஏர்டெல்லும் சரி கரெக்டாக இந்த நாற்பத்தஞ்சு செகண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி நீயா நானாங்கிற போட்டியில் அஞ்சு செகண்ட் இவர் குறைச்சாரு அஞ்சு செகண்ட் அவர் குறைச்சார் திரும்பவும் அஞ்சு செகண்ட் இவர் குறைச்சாரு திரும்பவும் அஞ்சு செகண்ட் அவங்க குறைச்சாங்க இப்படி குறைச்சி குறைச்சி நல்லா இருந்த விஐயும் கெடுத்து வச்சுட்டாங்க அதாவது விஐயும் பார்த்தீங்கன்னா நானும் ஏர்டெல் மாதிரியே வந்து இருபத்தஞ்சி செகண்டே கொடுக்குறேன்னு கரெக்டாக இருக்குமே இருபத்தஞ்சி செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் தான் வரைக்கும் அவங்க வந்து கால் பண்ணுற ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேரம் வரைக்கும் தான் ரிங் வந்து போயிட்டுருக்கும் இது நீங்கள் வியையிலேருந்து ஜியோவுக்கு பண்ணாலும் சரி இல்லை விஏயிலேருந்து ஏர்டெலுக்கு பண்ணாலும் சரி இல்லை விஐயிலேருந்து விஐக்கே பண்ணாலும் சரி இந்த ப்ராப்ளம் தான் இருந்து தப்பி பிழைச்சவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஜஸ்ட்டு பிஎஸ்எல் மட்டும்தான் பிஎஸ்என்எல் மட்டும்தான் கவர்மெண்ட்டோட பேச்சு கேட்டாங்க ஏன்னா அவங்களே கவர்மெண்ட் பிராண்ட் தான் அவங்க மட்டும்தான் நாற்பத்தஞ்சு செகண்ட் வந்து நமக்கு வந்த ரிங்கிங் டைம் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ இதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அதெல்லாம் இல்லை நண்பா ஒரு சிம்பிளான விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு நிலமையில இருக்கீங்க அதாவது உங்களை ஒரு முகம் தெரியாத ஒரு நம்பர் தொடர்த்திக்கிட்டே இருக்காரு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நீங்கள் கால் பண்ணி ஆகணும்னு வச்சுங்களேன் உங்களால் ஒரு கால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அப்போது இந்த நாற்பத்தஞ்சு செகண்ட் அப்படிங்கிறது பெரிய வேல்யூபுளான டைமாக மாறலாம் எல்லாேருக்குமே டக்குன்னு வந்து ஃபோன் எடுத்துட முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க இவங்க முப்பது செகண்ட் இருபது செகண்ட் வைக்கும்போது அந்த நம்ம தப்பி பிழைக்கிற அந்த நிமிஷமே வந்து மாறிடுது இப்போ ஒரு ஆபத்துல இருக்க குழந்தை அப்பா அம்மாவை கால் பண்றதுக்காக இந்த நாற்பத்தஞ்சு செகண்டை தான் நம்பிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா டிரைவிங்ல இருக்கலாம் வேற ஒர்க்கில் இருக்கலாம் டக்குன்னு அந்த கால் பிக் பண்றதுக்கு இந்த நாற்பத்தஞ்சு செகண்டா இருந்தா நல்லா இருக்குமே தான் நான் சொல்றேன் இதுவும் வந்து சஃபிஷியன்ட் இல்லை ஆனாலும் ஏன் அந்த செகண்ட்ஸ் வந்து குறைக்கணும் யோசிச்சு பாருங்க அந்த செகண்ட்ஸை குறைக்கிறனால என்ன லாபம் போகுது நம்ம ரிங்கிங் டைம் இன்னொரு பதினஞ்சு செகண்ட் ஜாஸ்தியா வந்தால் என்ன ஆகிற போகுது இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது இதனால என்ன கெட்டது நடந்துட போகுது இதனால தான் ஜாஸ்தி ரொம்ப நாள் மக்கள்கிட்ட நான் சொல்லான்னு நினச்சிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டது இப்படி தான் இந்த நாற்பத்தஞ்சி செகண்ட் ரிங்கு போயே ஆகணும் சஃபிஷியண்ட்டாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நான் முப்பது செகண்ட் வைப்பேன் இல்லை இல்லை நான் இருபத்தஞ்சி செகண்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லி குறைக்கிறதுக்கு இவங்க யார் இதுதான் என்னோடய ஆதங்கம் ரொம்ப நாளாக சொல்லலாம் நினச்சிருந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிவிட்டேன் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னால் எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் ஏன் இந்த வீடியோ வந்து பேசியிருக்கேன் அப்படிங்கிறது இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது வந்து இந்த இந்த பதினஞ்சு செகண்ட் மைனஸ் ஆனதோ இது எதுவுமே தெரியல ஆனால் அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மாறினதுக்கப்புறம் அப்போது ஒரு ஃபீல் வந்துச்சு ஆமாம் என்னோடய அம்மாவுக்குலாம் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ரிங் போகும் அம்மா அப்போ தான் பிக் பண்ணுவாங்க அக்கா சமையலில் இருப்பாங்க ஒர்க்கில் இருப்பாங்க அதே மாதிரி தான் அப்பாவும் இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கும்போது அந்த சஃபிஷியன்ட் டைம் அந்த கடைசி ரிங்கில் எடுக்கும் போது அந்த நாற்பத்தஞ்சு செகண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத கோல்டன் டைமாக இருக்கலாம் இதுவே நான் ஏதாவது பிரச்சனையில் இருந்தாலும் இதே தான் எனக்கு பொருந்தும் ஸோ அதை குறைக்கிறதுக்கு இவங்க யாரு அப்படிங்கிறத என்னோட கேள்வி ஸோ திரும்பவும் இந்த நாற்பத்தஞ்சி செகண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா சிம்முக்கும் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட விஷயம் தான் இது என்னோடய சின்ன ஆதங்கம்னு கூட சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பதிமூணு மாதம் கட்டுறோம் அதாவது ஒரு வருஷத்துக்கு பதிமூணு மாதம் வந்து ப்ரீமியம் கட்டுறோம் இது எங்கே போய் சொல்கிறது நம்ம பதிமூணு மாதம் கட்டுற கொடுமை நமக்கு மட்டும் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிறது இருபத்தி எட்டு நாள் மட்டும்தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் இருக்கலாம் பன்னெண்டு மாதம் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இத்தனை ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கட்டியும் ஒரு ரிங்கிங் டைமை ஒழுங்காக கொடுக்க முடிலனா அது நியாயமாக நீங்களே சொல்லுங்கள் மக்களே ஓகே வீடியோவோட கன்க்ளூஷன் வந்துட்டோம் ஸோ நான் சொன்னதில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க இப்போது ஜியோவில் இருந்து நீங்கள் எந்த நெட்ஒர்க் மாறி இருக்கீங்க ஆர்டில் இருந்து நீங்கள் எந்த நெட்ஒர்க் எங்க விஏலேருந்து எங்கே மாறிக்கீங்க இல்லை இருந்து கூட நீங்கள் எந்த நெட்ஒர்க் இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தெரிஞ்சுப்போம் எவ்வளோ நெட்ஒர்க்கு எவ்வளோ வகையான யூசஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் ஸோ அடுத்து எந்த வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்காக வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஒரு புதிய மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்